கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 8, நியாய தீர்ப்பின் நாள், பக்கம் 168. வேதாகம அகராதி மற்றும் ஒத்து வாக்கிய நூலில் நியாய தீர்ப்பின் நாள் பற்றிய குறிப்புகளை மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்த்து அந்த காலப்பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய எவ்வளவு என்றும் அவை எத்தன்மையானது என்றும் கவனித்தால் நியாய தீர்ப்பின் நாளை பற்றிய பொதுவான எண்ணம் தவறானது என்றும் நாள் என்னும் பதத்திற்கு விசாலமான அர்த்தம் கொடுப்பது அவசியம் என்பதும் காணப்படும். ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அல்லது சோதனை நாள் வரும் என்றும் அந்த நாளில் மனுக்குலம் முழுவதும் அவர்களது முழுமையான சோதனை மற்றும் கடைசியான நியாய தீர்ப்பை பெறுவார்கள் என்றும் வேதவசனம் கூறும்போது, வேறு நியாய தீர்ப்பின் நாட்களில் குறிப்பிட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு சோதனை இருக்கும் என்பதையும் வேதவசனங்கள் போதிக்கின்றன. முதலாவது, மாபெரும் நியாய தீர்ப்பு சோதனையும் தீர்ப்பும் ஆரம்பத்தில் ஏதேனில் நடந்தது. இது முழு மனுக்குலத்திற்கும் பிரதிநிதியாக இருந்த ஆதாம் தேவனுக்கு முன்பாக நின்ற பொழுது நடந்தது. இந்த சோதனையின் முடிவாக ஆதாம் குற்றவாளி என்றும் கீழ்ப்படியாதவன் என்றும் ஜீவனோடு இருக்க தகுதியற்றவன் என்றும் தீர்ப்பு பெற்று சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17 வசனத்தின் சரியான மொழிபெயர்ப்பு என்னும் தண்டனையையும் அடைந்தார். ஆகவே